அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு முக்கியமான பகுதிதான் தும்மல். இந்த தும்மல் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், எங்களுடைய மார்க்கத்திலே மிக மிக அவசியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இந்த தும்மலுடைய பாடத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்கலாம் நாங்கள் எந்த அளவு இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம் என்பதாக. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஹஸரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் உதாஸ் வயக்ரஹு தஃஉப். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தும்மலை விரும்புகிறான், கொட்டாவியை வெறுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கொட்டாவிக்கு எதிர்மாற்றமானதுதான் தும்மல். கொட்டாவி அல்லாஹ் வெறுக்கிறான், தும்மலை அல்லாஹ் விரும்புகிறான். இதிலே இருந்து உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின், ஒரு உண்மையான முஃமின் தும்மலை விரும்புவார், தும்மலை வெறுக்க மாட்டார். என்ற கொட்டாவியை நான் சொல்லும் பொழுது சொன்னேன், ஈமான் உள்ளவர் என்ன செய்வார், கொட்டாவி வெறுப்பார். ஏண்ட ஈமான் உள்ளவர் அல்லாஹ் விரும்புறத விரும்புவார், அல்லாஹ் வெறுக்கிறத வெறுப்பார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை, குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். எனவே தும்மலுடைய முதல் படித்தரம், தும்மலுக்கு நாங்கள் ஏசக்கூடாது. தும்மல் பெய்து கொண்டே இருக்கும் பொழுது சிலவங்களுக்கு கோபம் போகும், சி என்ன தும்மலப்பா இப்படி போகுது, சி தும்மலுக்கு ஏசாதீங்க. தும்மலுடைய முதல் பாடமே தும்மலை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக மாறணும். ஏனென்றால் எங்களுடைய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், தும்மலை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ஒரு விடயத்தை நேசிப்பதாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பொறுமதியாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய விடயங்கள், அல்லாஹ் நேசிப்பவர்களுடைய பட்டியலை சொன்னால் அது தனி பாடம், எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்கள். அல்லா நேசிக்கக்கூடிய பட்டியலிலே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே தும்மலும் வருகுது. அப்போ அந்த தும்மல் எந்த அளவுக்கு பொறுமதியான ஒன்றாக இருக்கும், ஆனால் தும்மல் வரும்பொழுது எங்களுக்கு எரிச்சல், மனசில் ஒரு கஷ்டம், ஒரு வெறுப்பு, சீண்டு ஏசுகிறோம். சிலவங்க ஏசுவாங்க, சீ என்ன இந்த ஜராவை தும்மல் பெய்து கொண்டே இருக்கி. வானம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தும்மலை நேசிப்போம், தும்மலை நேசிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய ஒன்று தான் தும்மல். குழந்தைகளுக்கு படித்து கொடுங்க, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பட்டியல் அது லேசான பகுதி அல்ல, அல்லாஹ் நேசிக்கிறான்னு ஒரு பெரிய ஒரு பாடமே இருக்கு. ஹதீஸிலே நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிரு, குர்ஆன்ல எக்கச்சக்கமான விடயங்கள், அல்லாஹ் இன்னின்னவர்களை நேசிக்கிறான்னு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. அந்த பட்டியலில் தும்மலும் இடம் பிடிப்பதாக இருந்தால் இந்த தும்மலுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம்.